ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியான பீஃப் கட்லெட் எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம ஓவராக குக் பண்ணாமல் அந்த கிளாஸி பாம் வரையிலும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளாஸி ஃபார்மில் வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போது நம்ம வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பச்சை பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவரையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாமே கலந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெஜிடேபிள்ஸை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் மீடியம் குக் பண்ணி நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதக்கின உடனே நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது சால்ட் சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் வரையிலும் இல்லை 30 to 1 minute வரையிலும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சாச்சு. இப்போது இதில் நம்ம மின்ஸ்டு பீஃபை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மின்ஸ்டு பீஃபை வந்து எல்லாத்துலேயும் பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி வச்சுருங்க. எல்லா வெஜிடேபிள்ஸையும் நம்ம சேர்ந்து நம்ம வதக்கிடலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸும் மீட்டும் எல்லாம் சேர்ந்த மாதிரி பச்சை வாசனை போகிறவங்களும் வதக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணவுடனே நம்ம பச்சை வாசம் போகிற வரையிலும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபி வந்து நான் மெயினாக பசங்களுக்காக பண்ணுறேன் எங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறதுன்னா நல்ல ஸ்பைசஸ் இருக்கிற ஸ்பைசஸ்லாம் நீங்கள் போட்டு பண்ணலாம். இப்போ இது நான் என் பசங்களுக்காக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு பண்ணுறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இது வதக்கின உடனே நம்ம 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா மீட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுக்கலாம். அந்த ராஃப் ஸ்மெல் போகிறவளும் வதக்கி வச்சுட்டு நம்ம 1/2 teaspoon நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன். இது நான் பசங்களுக்கு பண்ணுறதுனால நான் இது கம்மியாக நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி ஸ்பைசஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ரா ஸ்மெல் போகிறவளும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வதக்கி வச்சாச்சு. இப்போ நான் 1 potatoவை ஏற்கனவே நான் வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதில் நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கிற இந்த மின்ஸ்டு பீஃபை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் மத்தை வச்சு நான் கொஞ்சமாக மசிய போகிறேன். இப்போ இதை வந்து நான் நல்லா மசியாமல் குறை குறை மட்டும் அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நான் மசிஞ்சு வச்சுக்க போகிறேன்.
இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சியில் மசிஞ்சு வச்சாச்சு. இப்போது நம்ம கட்லெட்டுக்கு வேண்டிய மாதிரி நம்ம ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். பண்ண ஒன் பை ஒன்னாக எடுத்து அந்த ஷேப்பில் மாதிரி நான் வந்து பண்ணி வைக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம கட்லெட் ஷேப்பில் நம்ம ஒன் பை ஒன்னாக பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கட்லெட்டை வந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் 4 to 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். ஆயில் காயறதுக்குள்ளே நம்ம எக்கையும் பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுலில் 2 எக்கை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு பவுல்லையும் நம்ம தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஒரு கட்லெட்டையும் எடுத்து முட்டையில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸையும் பெரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை நான் பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் நான் இப்போது ஒன் பை ஒன்னாக பரட்டி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது எல்லாத்தையும் நம்ம கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, இதை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். இப்போது இதுக்கு தேவையான டைம் வந்து ஒரு பக்கமும் ஒரு நிமிஷம் இது ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஏன்னா இது ஏற்கனவே குக் பண்ணதை மீட்டுன்றதுனால ஒரு பக்கமும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டால் போதும் டைமு. இப்போ ஈஸியாக இது வந்து ஃப்ரை ஆகிடும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். எல்லா பிளேட்லையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை பசங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு ஃபுட்டு? You like the cutlet? 100%. You, give me a thumbs up. You want thumbs up? Yeah. Okay, you like it, baby? Mmm.